திருநெல்வேலி மேயருக்கான மறைமுக தேர்தல். திமுக வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அமோக வெற்றி. கோவை திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி தேர்வு. நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அறிவிப்பு. எப்படிப்பட்ட மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டத்தில் திமுக அரசு சுணக்கம் காட்டுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதால்தான் தொழில் செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் தேடி வருகின்றன. அமைச்சர் ரகுபதி பேட்டி. சதுரகிரி கோயிலுக்கு செல்ல தடை விதிப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம். கேரளாவில் மேலும் ஒரு இளைஞருக்கு அமீபிக் மூளை காய்ச்சல் உறுதி. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. டெல்லி மாநகராட்சி உறுப்பினர்களை துணைநிலை ஆளுநர் நியமிக்க தடை இல்லை. உச்சநீதிமன்றம் கருத்து.